Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சைராம் என் உயிரின் உயிரானவர்களே, நம்மளுடைய டெய்லியும் வாழக்கூடிய வாழ்க்கையில் நிறைய கசப்புகளும் அவமானங்களும் பெரிய இழப்புகளும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், பட் அந்த இடத்துல நிறைய ஸ்ட்ரக் ஆகுது. ஒரு இழப்புனா பரவாயில்ல திருமணம் பக்கமெல்லாம், ஒரு கவலைன்னா பரவாயில்ல திருமணம் பக்கமெல்லாம். சயப்பா வந்ததுக்கு அப்புறமும் இது ஒரு தொடர்கதையாகவே இருக்குது. இதுக்கு எப்போ தான் விடுதலை அப்படின்னு கேட்குறவங்களுக்கும், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக எப்படி இருக்க முடியும், அதற்கு உண்டான வழிகள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் தான் இந்த ஆடியோ. ஒரு விஷயத்தை நல்லா முடிவு பண்ணுங்க, தெளிவாக இருங்க. நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம், நம்ம மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம், நம்ம இழந்தது எல்லாத்தையும் மீட்க போகிறோம், யாருடைய உதவிகளும் இல்லாமல். நம்ம வாழ்க்கையில் இனிமேல் நினச்சதை விட சிறப்பாகவே நம்ம வாழ்க்கை நடக்க போகுது. அதற்கு சாயப்பா நம்மக்கிட்ட வந்தாச்சு அப்படின்னு மனசில் எப்பயுமே இந்த மாதிரியான வாக்கியங்களை அடி மனசு, மேல் மனசு, நடுமனசு, ஆக மொத்தம் எல்லா மனசுலையும் இந்த ஆழமான பதிவுகளை பதிவிடணும். இப்போ பதிவிடும்போது என்ன ஆகும், மனசு நம்பும், சயப்பான்னு ஒருத்தர் இருக்காரா, அவர் இதெல்லாம் செய்வாரா அப்படின்னு சொல்லி. நம்ம வாழ்க்கையில் எங்கே தப்பு பண்ணுறோம் தெரியுமா, இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் மனசில் வச்சிட்டோம், அதை அழிக்கவே முடியல. அதை அழித்தாதானே நம்ம மறுபடியும் புதுசாக கொண்டு வர முடியும். அப்போ நம்ம மனசு நம்பவே மாட்டேங்குது, அது எப்படி முடியும், இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டோம், யார் இல்லாமல் என்னென்னமோ உதவிகள் பண்ணாங்க, எதுவுமே நமக்கு நிற்கலை நிலைக்கலை, இன்னைக்கு தனிச்சு விடப்பட்டு இருக்கோம். இனிமேலாம் நான் வந்து வாழப்போகிறேன், இனிமேலாம் வந்து அந்த கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார், அந்த நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக உங்கள் மனசு அப்படின்ற கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்லவன் நினச்சிக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் முடியாதுங்க, யாரும் என்னை காப்பாற்ற முடியாதுங்க, நான் அழுக அழுதுகிட்டே தாங்க இருக்கணும், வேறு என்ன பண்ணுறது, இப்படி தான் என் வாழ்க்கை பல வருஷமாக போகுது. ஒன்று நம்ம சொல்லியிருப்போம், இல்லை மற்றவங்க சொல்லி நம்ம கேட்டிருப்போம். மற்றவங்க சொல்லி நம்ம கேட்டதால் அது நம்மளே நினைக்க வேண்டியதாக போயிடுச்சு. அடிக்கடி அம்மா சொல்லுவாங்க, கால் வலி எப்படி இருக்குது பரவாயில்லையான்னு யாரும் கேட்கக்கூடாதா, அப்படியே தான் இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா அது நமக்கு வந்து ஒட்டிக்குமா. இது ஒட்டுறதோ ஒட்டாமல் இருக்கிறதோ விஷயங்கள் கிடையாது.
நம்முடைய அடி மனசில் நம்ப வைக்கிறதுக்கு உண்டான வழிகள் இது அத்தனையுமே, அது நல்ல நம்பிக்கையோ இல்லை கெட்ட நம்பிக்கையோ, அது நல்லதோ கெட்டதோ, ஆனால் ஒரு விஷயம் நம்ம மனசில் பதியுது தொடர்ந்து. வழியை பற்றி ஒருத்தங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக அந்த வழி வரும். சோகத்தை பற்றி ஒருத்தங்க உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சோகம் உங்ககிட்ட அப்படியே நிற்கும். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, அதனால தான் உங்கள் வாழ்க்கை வீணாகுது. அதனால தான் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் ஒரு மந்தத்தனம் அங்கே வந்து நிற்குது. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக போயிடும். இந்த கஷ்டம், இந்த கசப்பு, இதை தாண்டணும் அப்படின்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்து வந்திருக்கீங்களோ அந்த கஷ்டங்கள் தொடராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சாயப்பாவை நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படின்றது உண்மை. அவர் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்காரு அப்படின்றது உண்மை. நீங்கள் நல்லபடியாக வாழ போகிறீங்க அப்படின்றது உண்மை. ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் எதுவும் நடக்கலை, அதை தான் நம்ம இங்கே யோசிக்கணும். ஏன்னா அந்த மனசுக்குள்ள அந்த பவர் வந்து இல்லை. எதுக்கு நம்ம மந்திரத்தை வந்து ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கோம்? மந்திரம் சொல்லக்கூடிய பொருள் என்ன? உங்களுக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு செல்வம் பெருகணுமா, காலையிலையும் சாயந்தரமும் இந்த ஸ்லோகம் சொல்லுங்க. உங்களுக்கு வீரம் அதிகரிக்கணுமா சொல்லுங்க. உங்களுக்கு எதிரிகள் பலம் குறையணுமா சொல்லுங்க. எதுக்கு சொல்ல சொல்கிறாங்க? எதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர சொல்கிறாங்க? அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு செல்வம் பெருகணும், இல்லை சரி கடன் தீரணும்னு வச்சுக்கலாம். எனக்கு காலைல அந்த டாபிக் தானே கொடுத்தோம், கடன் தீரணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. கடன் தீரணும்னா இந்த ஸ்லோகம் சொல்லுங்க. அப்போது நீங்கள் வந்து அந்த ஸ்லோகத்தை நம்பிக்கையோட சொல்கிறீங்க, எனக்கு கடன் தீரப்போகுது, இந்த ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன், கடவுள் முன்னாடி சொல்கிறேன்னு சொல்லி ஒரு பயபக்தியோட, ஒரு உள்ளுணர்வோட, மனப்பூர்வமாக நம்பிக்கையோடு அந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ மனசில் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கடன் அடைய போகுது. கடன் அடையிறதுக்கு உண்டான வழிகள் தான் இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு மனசில் ஒரு தெளிவான ஒரு விஷயங்கள் பதியுது. ஸோ மனசில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் இந்த இடத்துல டோட்டலாக க்ளோஸ் ஆகுது. அப்போது கடன்கள் தீருதுன்னா நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அந்த தைரியம் என்ன பண்ணும், நமக்கு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். அப்போ நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை, நம்ம கோயிலுக்கு போகிறோம், இந்த கடனை தீர்க்கறதுக்கு உண்டான பரிகாரத்துக்கு உண்டான மந்திரம் சொல்கிறோம், இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் நம்ம அந்த இதை சம்மந்தப்படுத்தி ஏதோ சொல்லி சிருப்பாங்க, அங்கெல்லாம் போகிறோம். அப்போ உங்களுக்கு உள்ளன ஒரு கான்ஃபிடென்ஸ் உள்ளுக்குள்ளேயே வருது. ஸோ கோயிலுக்கு போகாமலே மந்திரத்தை சொல்லாமலே நம்ம இதை பண்ணலாம், ஆனால் நமக்குள்ளே வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. அதுதான் இந்த மரண விஷயங்கள். இப்போ மனசில் அத்தனை விதமான குழப்பங்கள், தெளிவே இல்லாத குழப்பங்கள், அந்த குழப்பங்கள் அதிகமாக இருக்க இருக்க பயம் ஜாஸ்தியாகுது. பயம் ஜாஸ்தியாக ஆழ்க்க வாழ்க்கை வெறுப்பு வந்துடுது. வெறுப்பு வந்தவுடனே நமக்குள்ள ஒரு புலம்புகள் ஜாஸ்தியாக போயிடுது. ஸோ எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு நம்ம முழு முயற்சியாக ஈடுபடுறதே கிடையாது. அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில் பல பின்னடைவுகளை நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். இதுதான் அப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை நஷ்டங்களையும் நம்ம தாண்டி வந்து ஜெயிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இமேஜிக்காக சாயப்பா இருக்காருன்னா சொல்ல, உண்மையாகவே இருக்காரு. நீங்கள் வந்து உணர்வு பூர்வமாக நடந்தால் தான் இங்கே நடக்கும். அந்த உணர்வு பூர்வமான விஷயங்களை நீங்கள் தான் கொண்டு வரணும். அந்த உணர்வு பூர்வமாக இருக்கிறதுக்கு தான் அன்பே சாயில இத்தனை ஆடியோஸை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்போ ஒவ்வொரு ஆடியோவிலையும் உங்களுக்கு என்னென்ன இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கீங்க அதை எப்படி செயல்படுத்தலாம், என்னென்ன இடத்துல பலமாக இருக்கும் அது இன்னும் எப்படி மேலும் பலமாக்கலாம்,
ஸோ நம்ம அவ்வளோதான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னு சொல்லிடக்கூடாது. அந்த ஸ்ட்ரென்த்துக்கு மேலே இன்னும் என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, எது எதுனா வீக்காக இருக்குது, அதெல்லாம் எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு மனுஷனாவது எனக்கு ஸ்ட்ரென்த் வந்துருச்சு இதுக்கு மேலே என்ன அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்த தாண்டவே முடியாது. தொடர்ந்து நம்ம பலத்தை அதிகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பலத்தை அதிகம் பண்ண நமக்கு நல்லது தானே, கெட்டது ஆகிடாது இல்லை? எப்படி கெட்டதாயிடும்? அப்போது ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணிக்கணும்னா இன்னொரு 5 நிமிஷம் சேர்த்து பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பிராணாயாமம் பண்ணிங்கன்னா இன்னொரு 5 நிமிஷம் சேர்த்து பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு பலம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுதுன்னா வாழ்க்கையில் வளம் நிறைய கிடைக்கும். மனோபலம் ரொம்ப முக்கியம். மனோபலம் வந்து இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனால் எதை வேணாலும் சாதிக்க முடியும். கடவுள்கிட்ட நேருக்கு நேரான உரையாடலை கூட அவங்களால் கொண்டு வர முடியும். ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான எல்லா தகுதியும் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. இதெல்லாம் எனக்கு இந்த தகுதி இருக்குதா, நல்லா ஒர்த்தா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உங்களை இந்த பிரபஞ்சம் நம்புது. உங்களால் ஏதோ ஒரு அபூர்வ சக்தியை கொடுத்து தான் உங்களை அனுப்பியிருக்குது. அந்த அபூர்வ சக்தியை நீங்கள் உணராமல் உங்களுக்குள்ளேயே நீங்கள் நிறைய நொந்துக்கிட்டதால தான் அந்த சக்தியை உங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியல. நான் ஒர்த்தி இல்லை, நான் வாழ்க்கையில் வேஸ்ட்டு, நான் பிறந்ததே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறவங்க தன்னை புரிஞ்சிக்காம, கடவுளை புரிஞ்சிக்காம, இந்த பிரபஞ்ச சக்தியை புரிஞ்சிக்காம ஒரு அறியாமையின் இருட்டிலே உட்கார்ந்து காலம் பூரா இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு அடுத்த ஜென்மம் இந்த பிரபஞ்சம் சக்தியை கொடுக்குமா என்னன்னு தெரியாது. ஏன்னா கொடுக்குற ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கல. உங்கள் ஆத்மாவுக்கு இப்போ மனித பிறவி, போன பிறவியில் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. உங்கள் ஆத்மா எந்த உடலுக்குள்ளே போச்சுன்னு தெரியாது. ஆனால் இந்த பிறவியில் இந்த ஆத்மா ஒரு மனித ரூப மனித பிறவியில் வந்திருக்கு. பாருங்கள், நம்ம சுற்றி எத்தனையோ உயிரினங்கள். காக்கா கடைசி வரைக்கும் காக்காவாக தான் இருக்குமா? யானை கடைசி வரைக்கும் யானையாக தான் இருக்குமா? குரங்கு கடைசி வரைக்கும் குரங்காக தான் இருக்குமா? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா பகவத்கீதையில் கிருஷ்ணர் தெளிவாக சொல்லியிருக்காரு, ஒரு எறும்பில் இருக்கிற ஆத்மாவும் எனக்கு ஒன்று தான், மனுஷங்கிட்ட இருக்கிற ஆத்மாவும் ஒன்று தான், ஒரு யானைக்கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மாவும் ஒன்று தான். நம்ம தான் வந்து சின்ன உருவம் பெரிய உருவம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோம். ஆனால் எல்லா உயிர்கள் இடத்துலையும் ஆத்மாவை நம்ம கிருஷ்ண பரமாத்மா பார்க்குறாரு. அப்போ அந்த ஆத்மா இந்தந்த ஆத்மா இந்தந்த இதுக்கு தான் அப்படின்லாம் கிடையாது. ஆத்மான்றது ஒரு பொதுவான இது. உடல்கள் தான் வேறு மாதிரி, பிறவிகள் தான் வேறு மாதிரி. அப்போ இந்த ஒரு மனித பிறவியை நம்ம சரியாக பயன்படுத்திக்கல. நம்ம இந்த மனுஷ பிறவியை படைத்த கடவுளையே நம்ம வந்து குற்றம் சுமக்கிறோம் அப்படின்னா கடவுள் என்ன பண்ணுவார்? சரி, இவங்களுக்கு இந்த பிறவி செட்டே ஆகலை, நம்ம ஏதோ தப்பாக படித்த மாதிரி ரொம்ப தான் ஓவராக பேசுகிறாங்க, அதனால் அவங்க சில பேர்லாம் சொல்லுவாங்க ஒரு காக்காவாக பிறந்திருக்கலாம், ஒரு குருவியாக பிறந்திருக்கலாம், இதெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். அப்படி இருந்தால் இருந்துட்டு போதே அப்படின்ற மாதிரி அடுத்த பிறவிகள் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவையாரே என்ன சொல்லியிருக்காரு, அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது அப்படின்னு அடுத்த ஒரு வார்த்தைலாம் இருக்குது, அதை நம்ம சொல்ல விரும்பலை. அப்போ மனுஷ பிறவின்றது அவ்வளோ பெரிய பிறவி. அவ்வளோ பெரிய பிறவியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உட்காந்து சோக கீதத்தை வந்து 24 மணி நேரமும் உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. இதில் பத்தாத குறைச்சலுக்கு சோக பாடல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கணும், வேறு பெருமையாக வேறு பேசுவோம். சோக பாடல்கள் பிடிச்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. சோக பாடல் ஏற்கனவே வாழ்க்கையிலே சோக கீதம் இசைக்கிறோம், பத்தாத குறைச்சல் சோக பாடல்கள் சேர்த்துக்கிறோம். பத்தாத குறைச்சலுக்கு புலம்புற மனிதர்களுக்கே நம்ம கூட வச்சுக்கிறோம். நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட்டுங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அவங்க எது அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு,
கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒருவேளை எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இப்படி நேருதான்னு எனக்கு தெரியல. நம்ம வீட்டுக்கு ரிலேஷன் வந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பேசுகிறாங்க அதிகமாக அப்படின்றத மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்கள பற்றி புலம்புகிறாங்களா, இல்லை தன்னை பற்றி புலம்புகிறாங்களா, இல்லை அடுத்தவங்கள பெருமை பேசுகிறாங்களா, நம்ம அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குதா, இதை எல்லாத்தையும் சுருக்கமாக உங்களுடைய கற்பனை திறனை கொட்டி நீங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா இடத்துலையும் அந்த 5 மணி 6 மணிக்கு அப்புறம் அசம்பிள் ஆகுறாங்க. அசம்பிள் ஆனால் தேவையில்லாத வார்த்தைகளை வந்து பேசுறது கேட்குறது, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா, அந்த விஷயம் தெரியுமா, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயங்களே இருக்காது. இவங்க வந்து கேட்டது ஒன்றுன்னா அதை 10 வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை 10 100 இன்னொருத்தங்கிட்ட சொல்லுவீங்க. உலகத்தில் அப்படிலாம் நடக்குதான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கண்ணெல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு நம்ம பேசுவோம். எப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை வீணாகிறதுக்கு காரணம், பேச வேண்டான்னு சொல்லலை. உறவுகள் நமக்கு ரொம்ப முக்கியம், உறவுகள் நமக்கு ரொம்ப முக்கியன்றதுக்காக அவங்களுடைய அந்த மாதிரியான சோக கீதங்களை நம்ம மனசில் சுமக்க 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 என்ன ஆகுது, நம்ம மனசு வந்து சோகத்தின் உச்ச கட்டத்துக்கு போயிடுது. யாரெல்லாம் சோகமான மனிதர்கள் அப்படின்னா எல்லாரும் கை தூக்கிறோம், அதில் வேற அடிச்சுக்கிறோம், உன்னோட சோகம் எனக்கு தான் பெருசு தெரியுமா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விளையாட்டுக்கு இங்கே விளையாடவே கூடாது. இங்கே விளையாடுற விளையாட்டு எல்லாம் ஒரு ஆனந்தமான விளையாட்டு, ஒரு சுறுசுறுப்பான விளையாட்டு, ஒரு துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைங்க விளையாட்டு. இங்கே விளையாட போகிறோம் சாயப்பா, முன்னாடி விளையாட போகிறோம். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் என்னை ஒன்றும் பண்ணாது, நான் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு குழந்தையாக நம்ம நிற்கணும். அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம வரணும். எத்தனையோ விஷயங்கள் நம்ம தப்பு பண்ணியிருப்போம் வாழ்க்கையில், தப்பு பண்ணாதவர்கள் மனிதர்களே இல்லை. இது நமக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு ஆறுதலுக்காக சொன்னால் வார்த்தை, அந்த புண்ணியம் நல்லா இருக்கணும். ஏன்னா தப்பு பண்ணாமல் எந்த மனுஷனும் இருக்க முடியாது. நானும் தப்பு பண்ணியிருக்கேன், எல்லாரும் தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த தப்பை தொடர்ந்து பண்ணுறோமா இல்லை நிறுத்திட்டோமா? தொடர்ந்து பண்ணால் அவன் மனுஷனே கிடையாது, நிறுத்திட்டா அவன் மனுஷன், இதுதான் கணக்கு. அப்போ நம்ம மனுஷனா மனுஷன் இல்லையா? நம்ம தொடர்ந்து தப்பு பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம மனுஷன் இல்லைன்னு ஒத்துக்கோங்க. இது எந்த சூழ்நிலையாக கூட இருக்கலாம், அது முக்கியமே கிடையாது. தப்பு தப்பு தான், அதை தாண்டி எதுவுமே கிடையாது. என்றைக்குமே நியாயம்னா நியாயம்தான், அதில் வந்து ஒரு இன்டைரக்டாக என்ன அப்படிலாம் ஆயிடுச்சு, அதனால தான் அநியாயத்தின் பேரில் வாழ வேண்டியதாக போயிடுச்சு, இந்த கதையே இங்கே விடவே கூடாது. தப்பு தப்பு தான், பண்ணியா, எஸ் பண்ண, ஓகே உனக்கு இந்த தண்டனை, அவ்வளோதான். அப்போ அந்த தப்பை களைய பார்க்கணும், தப்பை நிறுத்த பார்க்கணும். தப்பை நிறுத்த பாருங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்து பாருங்க. கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சோண்டு தான் கஷ்டம், முடியாதுன்றது கிடையாது, முயற்சி பண்ணால் முடியுதுன்னு நான் சொல்கிறேன். முடியாதுன்ற ஒரு வார்த்தைக்காக எதுவும் இங்கே பேசலை. முயற்சி பண்ணால் நிச்சயமாக முடியும். முயற்சி பண்ணதால், முடிவு எடுத்ததால் தான் நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்ருக்கேன். என் வாழ்க்கையில் நிறைய கசப்பான விஷயங்கள் தொடர்ந்து போன வருஷம் வரைக்கும் நடந்தது. ஆனால் இப்போ ஆனந்தமாக இருக்க, சந்தோஷமாக இருக்க, நிம்மதியாக இருக்க, எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருக்க, என்னுடைய வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்துகிறேன். ஸோ அந்த அளவுக்கு மீண்டு வர அளவுக்கு நான் தெளிவாக இருக்கிறதால தெளிவான பாதையை சாய்ப்பாக காட்டுறாங்க. அப்போ நம்ம தெளிவாக இருந்தால் தான் ஒரு தெளிவான பாதை காட்டக்கூடிய பாதை புரியும். அவர் என்றைக்கோ நம்ம பாதையை காட்டிட்டார், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணை மூடிக்கிட்டு நடக்கிறோம். கண்ணை மூடிக்கிட்டு நடந்தால் என்ன ஆகும், அதுதான் இங்கே நடக்குது. கண்ணை திறந்து நடந்தாவே கீழே விழுறோம். கண்ணை இறுக்கமாக மூடிக்கிட்டு நம்ம பாட்டுக்கும் கண்ணா பின்னான்னு கீழே பொத்து 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 பொத்துன்னு விடுறோம். அதனால தான் நிறைய பேருக்கு நான் பல தடவை விழுந்துட்டேன், நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு
ரொம்ப 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 ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இதை நம்ம சரி பண்ணணுமா இல்லையா? நம்ம சரி பண்ணி தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும். அட்லீஸ்ட் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காகவாவது நம்ம சரி பண்ணணும், இல்லைன்னா வேற ஒரு ப்ரெஷர் மூலமாக சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிகளும் நடக்கும். என்னோட லைஃப்பில் ஆரம்பத்தில் இந்த கடன் அடைக்கும்போது நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க, வேண்டாம் வேலைக்கு போயிடு, இருக்கிறது கூட பரவாயில்ல, எப்படியாவது இங்கே அங்கே வாங்கி நம்ம சரி பண்ணிக்கலாம், இந்த வியாபாரம் பண்ண பண்ண உனக்கு நஷ்டங்கள் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த இடத்துல நான் கேட்டு இருந்தேன் அப்படின்னா, ஏதோ ஒரு வேலைக்கு போயிருந்தா கண்டிப்பாக அந்த கடனை அப்பயே அடைச்சிருந்துருக்கலாம். ஆனால் என்னாச்சு, வளர விட்டாச்சு. ஒரு மாதம் ஒவ்வொரு மாதமும் 50,000-60,000 கடன் ஏறிக்கிட்டே போகுது, ஏன்னா வெளியில் வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்க. அப்போ ஆரம்பத்திலேயே அந்த விஷயத்தை நம்ம சரி பண்ணியிருந்தா எல்லாமே சரியாக இருக்குமா இல்லையா? அப்போ ஆரம்பத்திலே அந்த தப்பு நம்ம பண்ணுறோம் நமக்கு தெரியுது, அந்த தப்பை நம்ம நிறுத்தி இருந்தோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டங்கள், இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் நமக்கு நடந்திருக்காது. எது நடந்தாலும் நல்லதுக்கு, அது வேற விஷயம். ஆனாலும் அந்த நேரத்தில் இருந்த என்னுடைய மனநிலை என்னால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது, உங்களுக்கு இருக்கிற மனநிலையை வச்சு. ஏன்னா திக் 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 தான், எவன் எந்த நேரத்தில் என்ன கூப்பிடுவான், எப்படி பேசுவான், எவ்வளோ அசிங்கப்படுத்துவான், எவ்வளோ தான் இருக்கிறது ஒரு உயிர், இந்த அவமானத்திலே போகணுமா? உங்கள் ஃபீலிங் எனக்கு 100%க்கு 100% புரியும், ஏன்னா அதில் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால தான் இன்றைக்கி காலையில் கொடுத்த ஆடியோஸ்னால் அடுத்த 7 days நீங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வழியை உங்களால் ஏற்படுத்த முடியும். ஏன் முடியாது அப்படின்றது என்னோடய கேள்வி. எல்லாமே முடியும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். சாயப்பாவுடைய விஷயத்தில் எந்த ஒரு விஷயமும் முடியாது அப்படின்ற ஒரு பேச்சுக்கு இங்கே இடமே இல்லை, எல்லாமே முடியும். அதுதான் உங்கள் மனசில் நான் சொல்கிறேன், ரிப்பீட்டட் பண்ணுங்க, ரிப்பீட்டடான சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா எனக்கு சாயப்பா வந்து நிச்சயமா என் வாழ்க்கைய மாத்துவாங்க, நான் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ போறேன் அப்படின்னு அந்த தெளிவு மட்டும் இருந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன வாழ்க்கையை எதிர்பார்த்தீங்களோ அதை விட ஒரு ஆனந்தமான வாழ்க்கை தான் உங்க வாழ்க்கைக்கு நிச்சயமா வரும். அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நோக்கி நீங்கள் போகிறதால தான் நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு ஜெயிக்கணும், எப்படியாவது நம்பிக்கை வச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், நம்ம கடன்கள் குறையணும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை இருந்து தாண்டணும், துன்பங்களை இருந்து தாண்டணும். நம்ம என்ன ஏதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இத்தனை விஷயங்கள் உங்களை சுற்றி நடந்துகிட்டு இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் 4 பேர் 5 பேருன்னா நீங்கள் ஒருத்தர் தான் இதுக்கு தெளிவாக இருக்கீங்க, மற்றவங்களாம் அடப்போ அது அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க தான். ஆனால் நீங்கள் வித்தியாசப்பட்டு இருக்கீங்க. ஏன் வித்தியாசப்பட்டு இருக்கீங்க? உங்களால் தான் அந்த விஷயங்களே முடியுன்றதுக்காக. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் அந்த பிளஸ்ஸிங் கிடைக்காது, யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க என்ன பண்ணணும், அந்த பிளஸ்ஸிங்கை தக்க வச்சுக்கணும். அப்படிதான் பேசுவாங்க, நெகட்டிவாக தான் பேசுவாங்க, என்ன பண்ணுறது, அது அவங்க பழக்கம். ஏன்னா நம்மளும் அப்படி தான் இருந்தோம். ஆனால் நமக்கு இப்போ வாழணும்னு சொல்லி உங்கள் ஆத்மா துடிக்குது, வாழ முடியும், ஏன் வாழ முடியாதுன்னு சொல்லி அதுதான் இத்தனை விஷயங்களை உங்கள் காதுக்கு கொண்டு வந்து சேர்க்குது. நேற்று கூட ஒரு சாயராம் சொல்லியிருந்தாங்க, 40 நிமிஷம் பேசுகிறதே நேரம் போகிறதே தெரியல அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 40 நிமிஷத்தையும் நீங்கள் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக கேட்குறீங்க அப்படின்னா அப்போ உங்களோட ஆத்மா எந்த அளவுக்கு துடிக்குது பாருங்கள், வாடணும்னு சொல்லி. அது ஏதோ ஒரு விஷயத்தில் கமிட் ஆகுது, கண்டிப்பாக நீ ஜெயிக்க போகிற அப்படின்னு. அப்போ அந்த மனசும் புத்தியும் இருக்கக்கூடிய போட்டி இருக்குது பாருங்கள்,
அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த துன்பம், அந்த பதிவாக இருக்க பாருங்க, அந்த பதிவுகளில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும், கெட்ட விஷயத்தையும் அழிக்கணும். அழிச்சு மட்டும் பாருங்க, உங்க கொடி பறக்கும். நிச்சயமா சொல்றேன், உங்க கொடி பறக்கும். உண்மையான மனுஷங்க காலத்தால அழியவே முடியாது, காலத்தின் கட்டாயம் ஜெயிச்சே ஆகணும். உங்களை எவ்வளவுதான் கேவலப்படுத்தி உதாசனப்படுத்தி உங்களை வேண்டாம்னு சொல்றவங்க கூட வேணும்னு சொல்லக்கூடிய காலத்துலதான் நீங்க இருப்பீங்க, நீங்க வருவீங்க. அப்படி அவங்களுக்கு கிடைக்கலனாலும் வேற நல்ல மனிதர்களுக்கு நீங்க கிடைப்பீங்க, அவங்களுக்கு நீங்க பொக்கிஷம். இவங்களுக்கு நீங்க குப்பையா இருக்கலாம், அவங்களுக்கு நீங்க பொக்கிஷமா இருப்பீங்க, மறந்துடாதீங்க. இது என்னோட அனுபவத்தின் மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே ஒரு ஆடியோல சொல்லியிருந்தோம், உங்களை தூக்கி குப்பையில வீசிட்டதா நினைக்கிறாங்க, நீங்க குப்பையில போய் விழுல, விழுந்த இடம் மாறி சாயப்போட மடியில போய் உக்காந்துட்டீங்க. அப்போ குப்பையில தூக்கி போட்டவங்களுக்கு நன்றிகள் சொல்லணுமா வேண்டாமா சொல்லுங்க. உங்களை அவமதிச்சவங்களுக்கு நன்றிகள் சொல்லுங்க. உங்களை கேவலப்படுத்தி உங்களை வந்து பழிவாங்கி நினைச்சு அதன் மூலமா வெற்றி அடைஞ்சவங்களுக்கும் நன்றிகளை சொல்லுங்க, நிறைய நன்றிகள் சொல்லுங்க. வாழ்க்கையை வந்து கண்டிப்பா நம்ம பார்ப்போம். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காங்க, உன்னுடைய கர்மா நல்லதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதிரா இருந்த உங்களுடைய அழிவை நீ நிச்சயமா பார்ப்ப. இது பெரிய வார்த்தை, இது மிகப்பெரிய வார்த்தை. அதாவது நம்ம கர்மம் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளை யாரெல்லாம் நொந்துக்கிட்டு நம்மளை நாசம் பண்ணிட்டு போனாங்களோ அவங்களோட வாழ்க்கையோட இறுதி காலத்தை கண்டிப்பா நீ பார்ப்ப. அதுதான், அதை பார்க்கணும்னு ஆசைப்பட வேண்டாம். அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம அப்படி வேண்டாம். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நம்மளை நெஞ்சில குத்துறவனும் நல்லா இருக்கட்டும், நம்மளுக்கு மாலை போட்டவனும் நல்லா இருக்கட்டும், நமக்கு எல்லாருமே ஒரே மாதிரியான ஆத்மாக்கள் தான். ஸோ அதில் வந்து என்னைக்கு தெளிவாக இருங்க. ஏன்னா ஒருத்தவங்க நம்மளை இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி சாய்ப்பா பார்த்துப்பார் உன்னை பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லவே வேண்டாம். அப்படி ஏதாவது உணர்ச்சி வசப்பட சொல்லியிருந்தாலும் அதை மன்னிப்பு கேட்டுக்கோங்க. எனக்கு சில நேரத்தில் அது எமோஷனல்ஸ்லாம் வரும், உடனே சாய்ப்பாட்ட போய் உட்காந்து ஐயோ தெய்வமே என்னை மன்னிச்சிடு, நான் ஏன் வந்து இப்படி மற்ற மனிதர்கள் மாதிரி இருக்கேன்னு தெரியலன்னு சொல்லி, ஏன்னா அது நேச்சுரலாக வரும். பாதிக்கப்பட்டவனுக்கு தான் அந்த வழி தெரியும், பாதிக்கப்படாதவங்களுக்கு வழி தெரியாது. பாதிக்கப்பட்டவனோட பேச்சு என்ன மாதிரி பேச்சு, பாதிக்கப்படாதவன் பேச்சு எப்படி தெரியுமா இருக்கும். எல்லாரையும் மன்னியுங்கள், அவர்களும் ஒரு நல்ல மனிதர்கள் தானே. இந்த கதையே ஆகாது, ஏன்னா பாதிக்கப்பட்டவனுக்கு தான் தெரியும் அந்த வழி எப்படி, அது எந்த அளவுக்கு வலிச்சுது. உயிர் போனாலும் பரவாயில்ல, அந்த அளவுக்கு வலி இருக்கும், வலியோட கொடுமை உயிரை தாண்டி இருக்கும். நான் அனுபவிச்சிருக்கேன் எல்லா இடத்துலையும் நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனா அந்த ஒவ்வொரு அவமானம்தான் எனக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுது. சில நேரத்தில் என்னோட வாழ்க்கையை நான் நினைச்சு பார்க்கும்போது இப்ப வாழ்ந்த வாழ்க்கைய கண்ணில் ஆனந்த கண்ணீர் தான் வருது. என்னோட வாழ்க்கை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற வரைக்கும் எனக்கு தெரியுது. ஸோ நாளைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நான் இன்னைக்கே தயாராகிறேன். எந்த மனுஷனையும் நான் வெறுக்கவே மாட்டேன், எந்த மனுஷனையும் நான் கோபம் படவே மாட்டேன், எந்த மனுஷனோட வாழ்க்கை வீணாகுதுன்னு நினைக்கவும் மாட்டேன், நினைக்கவும் கூடாது. இதான் அன்பே சாயில இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய எண்ணமா இருக்கணும். ஸோ நிறைய முத்தான மனிதர்களும் இங்க இருக்காங்க அன்பே சாயில, நிறைய பேரை சொல்லலாம், பேரை சொல்ல நான் தயார். ஆனால் சில பேர் வந்து எனக்கு ஆனா ஏன்னா என் பேர் வரலையேன்னு கேட்டுட்டா அது அவங்க மனசு கஷ்டப்படுன்றதுக்காக தான் நான் நேம் சொல்லலை. ஸோ ஒரு ஆணித்தரமான பதிவுகளை எல்லாரும் உள் வச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சில நேரத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னன்னா உங்களுடைய அனுபவத்தை சாயப்பா எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாத்தி இருக்காங்க அப்படின்றத
எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆடியோவாக அனுப்பி அதை நம்ம வந்து நம்ம ஃபேமிலியில் போடலாமே, யூடியூப்பில் போடலாமேன்னு கூட நினைப்பேன். ஆனால் அது என்னமோ விளம்பரப்படுத்துகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி பயமாக இருக்குது எனக்கு. எதுக்கு அதை போய் நம்ம போய் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு? ஏன்னா நான் சொல்கிறது நீங்கள் நம்பிட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. இது நம்பிக்கைக்குரிய ஒரு இடம். ஏன்னா எல்லாருமே நல்லா அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கோம். இங்கே சில பேருக்கு கர்மம் முன்னப்பெண்ணாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறேன், ரொம்ப மோசமான ஒரு கர்மாவில் பாதிக்கப்பட்டவங்க கூட இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டு வராங்க. வாழவே முடியாத அளவுக்கு இருக்கிற ஆத்மாக்கள் கூட, அன்பே சாயில் இருக்கிறவங்க கூட இன்னைக்கு தன்னை தயார்படுத்திட்டு இருக்காங்க. அது எனக்கே உடம்பு மெய்சில் இருக்குது. ஸோ நம்ம மனசு வழி விட்டுட்டா எல்லா பிரச்சனைகளும் தீர்வுகள். மனிதர்கள் வழி விட்டா பிரச்சனை தீரும் நினைக்கிறதெல்லாம் பொய். அது நம்மளுக்கு நாமே வந்து பொய் சொல்லிக்கிறது. ஆனால் நம்ம மனசு வழி விட்டா எல்லா பிரச்சனைகளும் தீரும். மனிதர்கள் எல்லாமே வந்து ஒரு சுயநலவாதி கூட்டம் தான். யாராக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ரூபத்தில் அது வெளிப்படும், வெளிப்பட தான் முடியும். ஆனால் அதை தாண்டி நமக்குள்ளேயே ஒரு விஷயங்கள் இருக்குது, அதை தான் நான் வெளியில் கொண்டு வர சொல்கிறேன். மறுபடியும் மறுபடியும் நம்ம மனிதர்களை உட்காந்து நம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இப்படி அப்படி எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சிட்டா நான் படுக்கும், ஏதோ இது புழைச்சிடுவேனே, இவர் கொஞ்சம் உதவி பண்ணால் பரவாயில்லையே, சாயப்பா எனக்கு அவரை உதவி பண்ண சொல்லுங்கள், இவரை உதவி பண்ண சொல்லுங்கள், தயவு செய்து கேட்காதீங்க. உங்களுக்கு கான்செப்டை மட்டும் கேளுங்க, என்ன வேணும், எப்படி வேணும், யாரால் வேணுன்றதை முடிவு பண்ணுறது அவராக இருக்கட்டும், நீங்களாக இருக்கக்கூடாது. நான் வாழ்க்கையில் நிறைய யோசித்தேன், இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண பரவாயில்ல, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி. ஆனால் ஹெல்ப் பண்ணாங்க, நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எதுவுமே எனக்கு பயன் தரல. ஆனால் இன்னைக்கு 2019 எந்த விதமான உதவிகளும் இல்லாமல் சொந்த காலில் நின்று முன்னேறணும். எந்த உதவியும் இல்லாமல் சாய்ப்பா பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு உதவி பண்ணதுக்கு ஆள் இருந்துச்சு, அப்போ என்னால் பெருசாக வர முடியல. ஆனால் எனக்கு இன்னைக்கு உதவி பண்ணுறதுக்கு சாயப்பா யாரையும் அனுப்பலை. யார் அனுப்புனாருனா எனக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன அனுப்புனார், எனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை. உனக்குள்ள சக்தி இருக்குது, எதுக்கு நான் நீ மற்றவங்கள தேடுற, நீ ஆரம்பி அப்படின்னாரு. இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், இனி நல்லா சூப்பராக வரதான் போகுது. ஏன்னா நல்ல மனசு சாயப்பா நம்ம கூட இருக்காங்க. நம்ம எங்கே தோற்று போயிட போகிறோம், இனி வெற்றி மேலே வெற்றி தான். ஸோ நான் இத்தனை விஷயங்களும் வந்தேன்னா அத்தனையும் தாண்டி தான் வந்திருக்கேன். அதனால தான் அந்த வழியை வச்சு நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த வழி 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 எனக்கு வாழ்க்கையில் இந்த அளவுக்கு உயரத்தில் நான் போகிறேன் அப்படின்னா, எல்லாரையும் மதிக்கிறேன் அப்படின்னா, எல்லாருடைய வழியையும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எனக்கு ஏற்பட்ட ஆழமான வழிகள் மட்டுமே. கதறி அழுத நாட்கள் இருக்கு, 2021 வரைக்குமே இருந்தது, ஆகஸ்ட் வரைக்குமே இருந்தது, இருக்கு. அதெல்லாம் வரதான் செய்யும், அதெல்லாம் வந்தாதான் வாழ்க்கை, வலிச்சாதான் வாழ்க்கை. ஒரு செத்து போன பணத்துக்கு வழி தெரியாது, உயிரோடு இருக்கிற மனுஷனுக்கு தான் வழி தெரியும், ரைட்டு தானே? அப்போ நமக்கு வழி இருக்குதுன்னா உயிரோட இருக்கந்தானே அர்த்தம். எனக்கு சொன்னாங்க, இப்பயே சொல்கிறேனே அண்ணா, உங்கள் வாழ்க்கையில் போன வருஷம் ஒரு பெரிய விஷயம் நடந்தது, அது கால்வாசி பேருக்கு தெரியும், ரிப்பீட் பண்ணலை. அப்போ வந்து சொன்னாங்க, அண்ணா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைன்னா எப்படின்னா அப்படின்னாங்க. நான் அதே தான் சொன்னேன், என்னம்மா ஆயிடுச்சு, வாழ்ந்துக்கிட்டு தானம்மா இருக்கோம், வாழதானம்மா போகிறோம், ஆமாம் வாழதானே போகிறோம், அப்படியே வந்து முழுகிடலையே. நம்ம சைடில் சரி இருந்தால் தப்பே இல்லை, நம்ம சைடில் தப்பு இருந்தால் அதை திருத்திக்கிறது, நம்ம சைடில் கரெக்டாக ரைட், நம்ம வந்து மனசாட்சிப்படி வாழ்ந்தோமா ரைட் வாழ்ந்தோம், நம்ம யாரையும் எந்த கஷ்டமும் படுத்தலையா கஷ்டப்படுத்தலை, நமக்கு இந்த கஷ்டங்கள் வந்திருக்கா ஆ வந்திருக்கு, இதை என்ன பண்ணணும் ஏற்றுக்கணும். நான் நல்லவன், நான் எந்த கஷ்டமும் படுத்தலை, ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி உட்கார்றது தான் தப்பு. அப்படி உட்காரவங்கள தானே நிறைய நல்ல மனசு படித்த மனுஷரால் வாழவே முடியல. அப்படி உட்காரக்கூடாது.
எங்க உட்காரணுமோ அங்க உட்காரணும், எங்க எந்திரிச்சு ஓடணுமோ அங்க எந்திரிச்சு ஓடணும். ஒரு பேய் துரத்துது அப்படின்னா உட்கார முடியுமா? ஒரு பேய் துரத்துது என்ன பண்ணுவீங்க? நான் நல்ல மனுஷன், அந்த பேயை விட்டுடுன்னு சொல்லி உட்காருவீங்களா? உட்காரக்கூடாது. அது ஒன்று உங்களுக்கு துரத்துதா, நீங்க பல மைல் தொடங்கி ஓடணும். அந்த இடத்துல நின்னன்னா அது நம்ம தூக்கி சாப்பிட்றோம். அப்படிதான் இங்கேயும் நல்ல மனுஷங்கன்னா கஷ்டமே படக்கூடாதா? அப்படிலாம் கிடையாது. நம்ம கர்மாக்கள் எப்படியோ அப்படிதானே. அப்போதான் நான் சொன்னேன், இதை பாருங்கம்மா, நீங்கள் நானும் வாழ தான் போகிறேன், நீங்களும் வாழ தான் போகிறீங்க. இந்த தோல்வியால் நான் துவண்டு போகிறேன்னா இல்லையான்றது உங்களுக்கே தெரியும். நான் துவள்ள மாட்டேன், துவண்டு போக மாட்டேன். ஏன்னா துவண்டு போகிற அளவுக்கு சாய்ப்பா என்னை வந்து கைவிட மாட்டார். அப்படியே நான் தப்பு பண்ணாலும் எனக்கு புத்திமதி தான் சொல்லி தான் நான் அரவணைப்பாரே தவிர என்னை விட மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் இப்போ கிட்டத்தட்ட ஒரு போன சண்டேன்னு நினைக்கிறேன் அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோ அனுப்பியிருந்தாங்க. ஆனால் நான் அவங்கக்கிட்ட கேட்ட ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க. நம்ம மறுபடியும் ரீகால் பண்ணி ஆமாம் அப்படின்னா, நான் உண்மையிலே சொல்கிறேன், உங்களுக்கு அந்த தோல்விகள் வந்தது இன்றைக்கி எவ்வளோ பரவாயில்ல, சாரி தப்பாக நினைக்காதீங்கன்னாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களோட வாய்ஸில் ஒரு பெரிய ஒரு பவர் இருக்குது. நான் வந்து அடிக்கடி அண்ணாவோட வாய்ஸை என்ன சொல்லி என்னை பற்றி சொல்கிறாங்க, அடிக்கடி அண்ணாவோட வாய்ஸை நான் பார்க்குறேன். ஆனால் ஒவ்வொரு தோல்விகளை இருந்து தானே அவங்களுக்கு ஒரு வலிமை கிடைக்குது. அப்போ நான் வந்து எனக்கு ஒரு புரிதல் வருதுன்னா, தோல்விகள் மூலம் தோல்வியை நமக்கு துவண்டது கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரு ஸ்ட்ரென்த்து தான் வருது, ஒரு பலம் தான் உருவாகுதே தவிர பலகீனம் உருவாகலைண்ணா அப்படின்னாங்க. சீரியஸ்லி இதுதான் உண்மை. நல்ல மனசு படைத்த மனிதர்கள் தோத்துட்டாங்கன்னா நின்றுறாங்க, அதுதான் தப்பு. அதை தாண்டி போயிட்டாங்கன்னா அவங்கள ஜெயிக்க யாராலையும் முடியாது, எந்த ஜீவனாலையும் அதை ஓவர்டேக் பண்ணவே முடியாது, கனவுல கூட பண்ண முடியாது. ஆனால் அந்த இடத்துல நின்றுடக்கூடாது, நிற்கிறது தான் பிரச்சனையே. நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல நின்றுறீங்க. அதுக்கு தான் பரமாத்மா சொல்கிறாங்க, கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காத. அதாவது பலனை எதிர்பார்க்காதன்னா இங்கே அப்படியும் வச்சுக்கலாம், இல்லை எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ லாஸ் ஆகிருக்குது, நான் இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறேன், அதுவும் கிட்டத்தட்ட இன்டைரக்டாக பலனை எதிர்பார்க்கறது தான். வாழ்க்கையில் எனக்கு இருக்கிறவங்களே போயிட்டாங்க, இனிமேல் நான் உழைச்சா என்ன, உழைக்காட்டி என்ன, அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கடமைகளை கடவுள் அசைன் பண்ணிடாச்சு. அந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் நல்லபடியாக முடிச்சுட்டு வர்றது தானே நல்லது. அதை நம்ம தயார் பண்ணணுமா இல்லையா, அதுக்கு தான் அது அந்த இடத்துலையும் அந்த பலனும் சேரும். அப்போ நீங்கள் வந்து உங்கள் சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறாங்கன்றதுக்காக தான் நீங்கள் வந்து வாழ்ந்தீங்களா? அவங்க இல்லைன்னா நீங்கள் வாழக்கூடாதா? அப்போ ஒரு பலனை எதிர்பார்த்து தான் நீங்கள் வாழ்கிறீங்க. எல்லா இடத்துலையும் அதை நம்ம பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணும்போது தான் வாழ்க்கையில் பின்னடைவு நமக்கு நிறைய வருது. சொல்லுவாங்க ரொம்ப தங்கமான மனுஷங்க, ஆனால் வாழ்க்கையில் தோத்து போயிட்டாருங்க. தங்கமான மனுஷன் வாழ்க்கையில் தோக்கவே கூடாது. கெட்டவன் ஜெயிக்கிறா, ஏன் நல்லவன் ஜெயிக்கக்கூடாது? ஏன் கெட்டவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா? அவன் எந்த இடத்துல உட்காரல, அவன் பாடுங்க பத்து பேரை ஏமாத்திரம் அவன் பாடு போயிட்டே இருக்கா, கவலையே பட மாட்டேன்றான். அவனுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம், அவனுக்கு கடவுள் அவனுக்கு அருள் புரியிறாங்கன்னு அதில் வேற அவன் நம்புகிறான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு ஒரு கொள்ள அடிக்கிறவங்க கூட என்ன பண்றான்னா சாமியை கும்பிட்டுதான் கொள்ளடிக்கிறான், மாட்டிக்கூடாதுன்னு அவனுக்கு புரியல. இதெல்லாம் வந்து கடவுளுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியலைங்க. எனக்கே வந்து ரொம்ப காமெடியா இருக்குது. ஸோ கொள்ள நல்லா வந்து நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கடவுளே எங்கேயும் மாட்டிடக்கூடாது, நான் வந்து எனக்கு வந்துச்சுன்னா உனக்கு வந்து கோயில் உண்டியில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறான். சரி கெட்டவனாலும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருக்கான், நல்லவன் என்ன பண்ணுறான், நல்லவன் இப்படி மாட்டிக்கிட்டே சொல்லி உட்காந்துடுறான், அவன் ஓடிக்கிட்டே இருக்கான், ஜெயிச்சிட்டே இருக்கான். நம்ம வந்து நல்லவன் சொல்லி நமக்குள்ள ஒரு பரிதாபத்தை தேடி உட்காந்துடுறோம், அந்த இடத்துல நம்ம வந்து தோல்வியை தழுவிடுறோம். அப்பையும் நம்ம கடவுள் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து பல பேர் மூலமாக ஏன்ப்பா இப்படியே உட்காடுற, இப்படியே உட்காந்த என்னப்பா ஆகிறது, உன் வாழ்க்கையில் என்ன அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம காதில் கேட்க மாட்டேங்குது, இதுதான் பிரச்சனையே. அப்போது உங்களை ஆறுதல் சொல்லக்கூடிய மனிதர்கள் அந்த மனிதர்கள் கிடையாது, கடவுளுடைய தூதுவர்கள். உங்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான மனிதர்கள் மூலமாக உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. இதுதானே கணக்கு,
இந்த கணக்கை நம்ம பார்த்துட்டோன்னா எந்த கணக்கை வேணாலும் நம்ம டேலி பண்ணிடலாம். ஒரு கணக்குன்னு என்ன, ஃபார்முலா கரெக்டாக இருந்தால் கணக்கு கரெக்டாக இருக்கும், ஃபார்முலா தப்பாக இருந்தால் கணக்கு வராது. இந்த ஃபார்முலா தப்பாக இருந்தால் ஆன்சரை மட்டும் எழுதக்கூடிய அறிவு ஜீவி கல்ல நாங்கள்லாம் மேக்ஸ் நமக்கு வராது. ஆனால் சார் சொல்லுவாங்க, டி இதை படிச்சுட்டு போட, 6வது படிக்கும் போது இதை படிச்சுட்டு போ, கரெக்டாக படிச்சுட்டு போ, இது கண்டிப்பாக வருதுன்னு சொல்லி என்னை அடி பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. நீ மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டுன்னா நடக்குது, 3 க்வெஸ்சன் இது கண்டிப்பாக வரும்னாரு. வந்துச்சு, நான் மனப்பாடம் பண்ணேன். மேக்ஸை மனப்பாடம் பண்ண முதல் ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு யாராவது எனக்கு கம்பெனி கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நானும் மேக்ஸை மனப்பாடம் பண்ணி தான் எக்ஸாம் எழுதினேன். நான் வந்து எழுதுன கடைசியில் வந்து பார்த்தா ஃபார்முலாலாம் ஃபார்முலா என்னமோ மாற்றிட்டோம் இருக்கு, ஆனால் ரிசல்ட் மட்டும் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். அதில் ஏதோ அப்படி இப்படி மார்க் வாங்கி 35 மார்க் வாங்கி பாஸ் ஆகிட்டேன். ஸோ எனக்கு நல்லாவே தெரியும், 30 மார்க்கில் 28-29 தான் வாங்கியிருப்பேன். சரி, எதுக்கு இந்த பையனை ஃபெயில் ஆக்கணும்னு சொல்லி ஏதோ 6.5 மார்க் சேர்த்து விட்டு எனக்கு 35 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியாச்சு, வந்தாச்சு. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய 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 நல்ல விஷயங்களை நம்ம என்றைக்கும் வாழ்க்கையில் உயிர் மூச்சு மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஒரு இடத்துல நின்றுடக்கூடாது, ஓடணும். நல்லவங்கன்றது வந்து நமக்கு அடையாளமே தவிர, அதனால் நமக்கு எந்த ஒரு தோல்வியும் வந்துடக்கூடாதுன்றதையும் நம்ம நினைக்கணும். ஸோ நல்ல மனசு நமக்கு இருக்கிறதுக்கு கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். நல்ல வலிமையும் ஏற்படுத்திக்கணும். வாழ்க்கையில் சிறப்பான எதிர்காலம் நமக்கு இருக்குதுன்றதை நம்ப வைக்கிறதுக்கு ரெகுலராக சாய்ப்பாக கட்டி நம்ம உட்காந்து பேசணும். இத்தனை விஷயங்கள் நடந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம், சாய்ராம். Yeah.